ஸோ மேம், இப்போ இன்னைக்கு ஒரு சூப்பர் சூப்பரான கொஸ்டின் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய 5G ஃபோன்ஸும் நிறைய ஃபியூச்சர் சேஞ்ச் பண்ண போகிற ஃபோன்ஸும் லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதாக இனிமேல் ஃபியூச்சர்னு சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட மொபைல்ஸ் லான்ச் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ ஃபியூச்சருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம், 5G எல்லாம் சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சாம்சங் கூட கேலக்ஸி செட் ஃபோல்டு 2 ஒரு ஃபியூச்சரிக் ஸ்மார்ட் ஃபோனு பார்த்தோம். பட் அதெல்லாம் ஃபியூச்சர் கிடையாது, பஸ் நாங்கள் தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் விட்டுருக்காங்க ஒரு நியூ ஸ்மார்ட் ஃபோனு. அந்த பிராண்டுக்கு இன்ட்ரோவே கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெண்டை பார்த்து நாம தான் ட்ரெண்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு நியூ ட்ரெண்டாக உருவாக்குவாங்க. பட் அது ஒரு மாதிரி கடைசியில் போகும். ஸோ அது எந்த பிராண்டு கண்டுபிடிச்சிப்பீங்க? எல்ஜி. ஸோ எல்ஜி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் இல்லை, இனிமேல் நாங்கள் தான் மொபைலில் கிங்கு. ஸோ இந்தியாவில் மொபைலுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ அதனால் இப்போ புதுசாக அவங்க தரப்புலேருந்து ஃபியூச்சர் கொண்டு போகிறோம், அது மாதிரியான ஒரு கெத்தான ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அவங்க டீசராக ஒரு குட்டியும் டீசர் யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ இது லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக செப்டம்பர் 14 லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க. ஸோ அந்த ஃபோன் என்ன, ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிசிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்கதை சொல்லியிருக்காங்க. அந்த டிசிஎஃப்டி டிஸ்பிளேனா என்ன, ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்போ போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபியூச்சருக்குள்ளே போயிடலாம். ஃபியூச்சரிக் ஸ்மார்ட் ஃபோன் எல்ஜி கொண்டு வரது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் ஃபோன்ஸ் தான் ஃபியூச்சர்னு சொல்லி இந்த ஃபிளிப் ஃபோன்ஸ், ஃபோல்டிங் ஃபோன்ஸ் எல்லாம் விட்டுருந்த காலத்தில் நாங்கள் ஒரு ட்ரெண்டாக உருவாகிறோம்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா எல்ஜியோட வெல்வெட்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் எடா பெரிய அப்பாட்டாக ஃபியூச்சர்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து டுவல் டிஸ்பிளே, ரெண்டு டிஸ்பிளே இருந்துச்சு. இதுதான் அதில் பெருசாக பார்க்கப்பட்ட விஷயம். மற்றபடி ஃபோன் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி சேமாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபோல்டிங் ஃபோன்ஸுக்கும் அதுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடையாது, அது மாதிரி தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் கூட கேலக்ஸி செட் ஃபோல்டு 2 இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. அதுதான் ஃபோல்டிங் ஃபோன்ஸு, அதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இனிமேல் இதுதான் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு நம்ம எல்ஜி தரப்புலேருந்து ஒரு விங்கன்னு ஒரு நியூ ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய ஹைலைட்டட் ஃபியூச்சர்னா இதில் டிசிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்கம்மா. அது என்னடா டிசிஎஃப்டி டிஸ்பிளே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபோனாக நேரம் எடுத்து நார்மலாக வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஃபோனோட பேக்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேமரா செட்டப் தான் இருக்கும். பட் ஸோ இந்த ஃபோனை வந்து அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே டேர்ன் பண்ணிங்கன்னா 90 டிகிரிஸுக்கு டேர்ன் பண்ணிங்கன்னா அதுதான் நம்மளோட டிசிஎஃப்டி டிஸ்பிளே. இதில் இருக்கிற பெரிய மேஜிக்கே இதுதான், இதுதாங்க நம்மளோட டிசிஎஃப்டி டிஸ்பிளே. இப்போ டி ஷேப்பில் ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஜேஷேப் டிஷேப்னால கொண்டு வந்துடுவாங்க போல இருக்கேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வேற லெவல் வெறித்தனமாக இருக்கும் அப்படி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.8 inches, ஒரு பிரைமரி ஃபுல் ஹெச்டி ஃப்ளாலஸ் POLED டிஸ்பிளேங்கிறாங்க. ஸோ இந்த POLEDனா சிம்பிள் அன்பா, ஸோ பிளாஸ்டிக் ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டிஸ்பிளேங்கிறாங்க. இதான் POLED டிஸ்பிளே. அப்படியே கீழே டாமன் ஜெரியில் வந்த மாதிரி குட்டியூண்டு பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜெரி சைஸில் ஒரு 3.9 inches ஒரு GOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்விங் மெக்கானிசமால தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நம்ம இதில் வந்து ஹிஞ்ச் மெக்கானிசமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்விங்கால அந்த ஸ்விங் மெக்கானிசம் இதோட மெயின் பார்ட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்விங் மெக்கானிசம் இவங்க 2 லட்சம் தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி டிஸ்பிளே ஸ்க்ராச் ஆகாமல் இருக்க, இதில் பார்த்தீங்கன்னா தர்மோ பிளாஸ்டிக் போலியோ மெத்தேனுங்கிற ஒரு பேஸ்ட் பின்னாடி போட்டிருக்காங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பின்னாடி டிஸ்பிளே ஸ்க்ராச் ஆகாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்விங் மெக்கானிசம்லாம் ப்ராப்ளம் வருமே, ஏன்னா ஃபுல் ப்ரெஷர் அதில் தான் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபுல் ப்ரெஷரை குறைக்கிற மூலமா ஹைட்ராலிக் டம்பர்ங்கிற ஒரு மெக்கானிசமும் அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால அவ்வளோ சீக்கிரம் அதுக்கும் அதிக ப்ரெஷர் ஆகாது, அதே மாதிரி அது கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு ஒரு விளக்கம் கொடுத்து விட்டுருக்காங்க. பட் நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் தான் தெரியும். பட் அந்த அளவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. இது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற மணி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் மொபைலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஒரே ஒரு டிசிஎஃப்டி டிஸ்பிளேக்காக மட்டுமா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சைடில் கொடுக்கல, இன் டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாம் சைடில் கொடுத்துருக்காங்க. பட் இவன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்தது எவ்வளோ பெட்டர்னே சொல்லலாம். ஸோ அப்படியே திருப்பி இதோட ப்ராசஸர் தான் வச்சாங்க பாருறா எனக்கு ஆப் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ராசஸர்லாம் பயங்கரமான ஒரு ஆப் வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 765G ஒரு 5G சிப்செட்டை இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடில் கொடுத்த சிப்செட்டை இதில் கொடுத்துருக்காங்க. பட் இதோட ப்ரைஸ் அந்த ஒன் ப்ளஸ் நாடோட 4-5 மடங்கு அதிகமான ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான ஒரு ஸ்னாப் ட்ராகன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு, ஸ்னாப் ட்ராகனோட 765G இந்த சிப்செட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சத்தியமாக ஒருத்த கிடையாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா எதுக்காக இதில் கொண்டு வந்துருக்கோன்னா ஏஐ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த ஏஐ பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ஒரு கேலக்ஸி கேமிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படி அப்படிங்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக சவுத் கொரியன் மார்க்கெட்ஸில் அக்டோபரில் வந்து லான்ச் ஆகுது. ஸோ அக்டோபரில் வந்து லான்ச் ஆன கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்தது நார்த் அமெரிக்காலையும் அப்புறம் யூரோப்லேயும் லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச் ஆகல சேல்ஸ் ஆக போகுது. ஸோ இந்த மார்க்கெட்ஸில் சேல்ஸ் ஆக போகுது.
அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு டாஸ்க் பண்ணிக்கலாம். ரெண்டு டாஸ்க்ல என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே நீங்கள் கேம் விளையாண்டுட்டு கீழே மெசேஜ் பண்ணலாம், இது மாதிரி மேலே வீடியோஸ் பார்த்துட்டு கீழே மெசேஜ் பண்ணலாம், இது மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே திரும்பி நம்மளோட கேமரா போயிடும். கேமரான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப், 64 மெகா பிக்சல், ஒரு ஹை ரெசல்யூஷன் ஓஐஎஸ் சப்போர்ட்டோட வருது. ஸோ ஓஐஎஸ் சப்போர்ட்டானு கேட்டிங்கன்னா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட வருது. ஸோ அதனாலே இது ஒரு கிம்பிள் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேமராஸில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராக் சாலிட் கிம்பிள் டெக்னாலஜின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசிஎஃப்டி டிஸ்பிளே இப்போ ராக் சாலிட் கிம்பிள் டெக்னாலஜி. ஸோ ராக் சாலிட் கிம்பிள் டெக்னாலஜியால் அந்த ராக்கை அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்டேபிளான ஒரு வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கேமரா பார்த்தீங்கன்னா F1.8 அப்பச்சரோட வருது. அப்புறம் நம்மளுக்கு செகண்டரி கேமரானு பார்த்தோம்னா 13 மெகா பிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க, அது F1.9 அப்பச்சரோட வருது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா ஒயிட் பிக் பிக்சல் கேமரான்னு கொடுத்துருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா F2.2 அப்பச்சரோட வருது. ஸோ கேமரான்னு பார்க்கும்போது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் எல்லா கேமராவில் கொடுக்குற மாதிரி டைம் லேப்ஸ், ஸ்லோமோ மோடு. அப்புறம் இந்த கேமராவில் என்னப்பா டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா டுவல் ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம். அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட்லி பேக்கில் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிம்பிள் டெக்னாலஜி, இது ரெண்டு தான் இந்த கேமராலாம் வித்தியாசமாக கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்படியே திரும்பி நீங்கள் ஃபோனில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள பஞ்சு ஹோலுங்கிற அந்த குட்டி ஒன்று ஹோல் கிடையாது, அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே நம்மளோட திரும்பி ஃப்ரண்ட் கேமரா தான் நம்மளோட பாப்அப் கேமரா, 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க F1.9 அப்பச்சரோட. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p 30fps வரைக்கும் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், செமையான குவாலிட்டியில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேக் கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 30fps வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ வீடியோஸ் ஃபோட்டோஸும் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக எடுத்துக்கலாம். ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த பாப்அப் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பாப்அப் டெக்னாலஜி இப்போ வர ஃபோன்ஸ்லாம் கொடுக்காதது காரணம், ஏன்னா அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் இருக்கிறதுல நிறைய பிராண்ட்ஸ் நினைக்கிறாங்க, நிறைய பென்ஸ் அதனாலேயே அது கொடுக்கறதில்ல. செகண்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ ஸ்ட்ரக் ஆகி ஏதோ நின்றுக்குமோன்னு அந்த ஒரு பிரச்சனையால் அது வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்ஜி கிட்ட இருந்து பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது எல்லாமே அது ரிலீஸ் ஆகட்டும் இந்தியாவில் வச்சு நாக் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த ஃபோனோட பேட்டரிக்கு வந்து சேருவோம். ஸோ இத்தனை ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு பேட்டரி தான் பயங்கர டவுனாக கொடுத்துருக்காங்க. எப்படி ப்ராசஸர் டவுனாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரின்னு பார்த்தோம்னா 4000 mAh பேட்டரி தான். ஸோ ஒரு மனுஷனுக்கு ஒரு 5000, 6000, 7000 பத்த மாட்டேது இந்த காலத்தில். கண்டிப்பாக இந்த பேட்டரி கண்டிப்பாக பத்தவே பத்தாது இந்த பேட்டரி. சரிங்களா? இன்னும் ஒரு 5000, 6000 போயிருக்கலாம். ஏன்னா இந்த 10000 ஃபோனில் கொடுக்குற பேட்டரி வந்து இந்த ஃபோனில் வச்சு யார் வாங்க போறீங்களோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக சேர்த்து வெயிட் 260 grams. ஏன் இந்த ஃபோனில் 260 gramsனா டியூவல் டிஸ்பிளே ஒரு காரணம். அதே மாதிரி ப்ராசஸரில் மிஸ்டேக்கு, பேட்டரியில் மிஸ்டேக்கு. ஸோ இது மாதிரி ஒரு இதுக்கும் அளப்பு வச்சு தான் இந்த ஃபோனை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னென்ன வேரியன்ட் சேல் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குளோபலாக பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட சேல் பண்ணுறாங்க. பட் நார்த் அமெரிக்காவுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஆஃபராக 8GB RAM 256GBங்கிற ஒரு பேஸ் வேரியண்ட்டோட சேல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கடைசியாக ப்ரைஸுக்கு வருவோம். ஸோ இவங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இவங்க அனௌன்ஸ் பண்ணல, பட் மேபி ஒரு 1000 to 1200 இருக்கலாங்கிறாங்க. அதாவது 74,000 to 88,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோனை நீங்கள் வாங்கவே வாங்குவீங்களா? எல்லாமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது ஃபோன் வரட்டும் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு வச்சு செய்வோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோ வச்சு செய்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பா.